இன்னைக்கு நம்ம திங்கோபீடியா சீரிஸ்ல பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, ஏன் லோட்டஸ் லீஃப்ல வந்து வாட்டரை வந்து தேங்க விடுறது இல்லைங்கதான். தாமரை இலை வந்து வாட்டர் ரிப்லண்ட், அதாவது இந்த தாமரை இலையில வந்து தண்ணி வந்து தேங்க விடாது. இந்த கண்டிஷன் பேர் தான் ஹைட்ரோபோபிக் அப்படின்றாங்க. ஆனா தாமரை இலைகள் எல்லாமே வந்து சூப்பர் ஹைட்ரோபோபிக், அதாவது இந்த இலையை நம்ம க்ளோஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த இலையில குட்டி குட்டி டியூபியூல்ஸ் இருக்கும். அந்த டியூபியூல்ஸ் எல்லாமே வாக்ஸி கோட்டட். இதனால இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே அழுக்கோட சேர்ந்து வழக்கிட்டு வந்துருது. இதனால இந்த லீஃப் எப்பவுமே கிளீனாவே இருக்குது. நம்ம பிளான்ட்ஸ்க்கு எப்ப தண்ணி ஊத்துறோமோ அப்ப வந்து இந்த தண்ணி வந்து கண்டிப்பா லீவ்ஸ்ல படும். சோ அந்த லீஃப்ல படும் போது லீஃப்ல கொஞ்சமாவது ஈரப்பதம் இருக்கும். ஆனா நீங்க லோட்டஸ் லீஃப்ல பார்க்கும் போது அதுல ஈரப்பதமே இருக்காது. இதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்டர் ட்ராப்லெட்டுக்கும் ரஃப் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப்க்கு நடுவில் வந்து ஏர் வந்து ட்ராப் ஆயிடுதான். ஸோ அந்த ஏர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, லீஃப்ல இருக்கிற ஈரப்பதத்தை தங்க விடுறதில்ல. இந்த ஹைட்ரோபோபிக் கோட்டிங் கொடுத்த எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து தண்ணி வந்து தேங்க விடுறதில்ல. இந்த பேப்பர்ல வந்து ஹைட்ரோபோபிக் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து தண்ணியை தேங்க விடுறதில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ.